கருத்தை சொல்லுகிறார்கள். ஒளியனில் ஒளிவு தரும் என்று சொல்றாங்க. ஒளியனில் ஒளி தரும் குருஜி சொல்லுவார். அந்த உறுதி என்ன? இறைவன் நீங்க வந்து அம்மன் விளக்கை எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏற்றிருக்கிறோம். அம்மன் விளக்கை பார்த்தீங்கன்னா நீண்டு ஒரு ஒளி துவாலை அப்படி நெல் மணி போல அப்படியே நீண்டு இருக்கும். அந்த நெல் மணி போல நீண்டு இருக்கின்ற அந்த ஒளி அதை உற்று பார்க்கும் போது அதற்குள்ளே ஒரு இன்னொரு தீபத்தையும் உங்களால் காண இயலும். அப்போ இதை உற்று பார்க்கின்ற அந்த நிலையில் இவர் சொல்லுகிறார், இறைவன் எப்படி நமக்கு காட்சி அளிப்பவன்னா ஒளிதனில் ஒளி தரும் குருதி சொல்வார். இப்படி ஒளியாகவும் அதற்குள்ளே ஒளிகின்ற ஒளியாகவும் நமக்கு உறுதியாக அவன் காட்சி அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். உற்பணத்தில் உற்பணமாய் உறுதி தோறும். நீங்க பார்க்க பார்க்க ஒன்றை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று நமக்கு பாடம் உண்டு. வள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார், ஒன்றை நாம் புதிதாக கைவரப்பட்டவர்களாக எப்போது உணர்கிறோமோ அப்போது அதற்கு முன்காலம் வரை அதை அந்த அறிவை நாம் பெறாதவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை அறிந்துதான் தெரிய முடியும். அதுவரை நாம் எல்லாம் தெரிந்தவர்களாகத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இவங்க சொல்றாங்க, உற்பணத்தில் உற்பணமாய் உறுதியோடும் நிச்சயமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நேரில் கண்டாலோ கண்ட பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அவன் அருளும் கிட்டும். இப்ப வந்து சொல்றாங்க, செடி ஒரு செடியை பார்க்கின்றோம், அந்த செடியில் இலை இருக்கிறது. நாம் பார்த்த மாத்திரத்தில் ஒரு மரத்தை பார்த்தாலும் செடியை பார்த்தாலும் முதலிலே நமக்கு காட்சி தருவது அந்த இலைகள், பசுமை போக்கிய இலைகளாகத்தான் இருக்க முடியும். அந்த இலைகள் நமக்கு காட்சி தருகிறது. சற்று இன்னும் நெருங்கி பார்த்தால் அல்லது உற்று பார்த்தால் இலைகள் தோன்றும். இன்னும் நெருங்கி வந்தால் அந்த கிளைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதாரமாக நிற்கின்ற அந்த செடியினுடைய தண்டோ மரத்தினுடைய அடிமரமோ நமக்கு காட்சி அளிக்கும். இது எப்படியோ அப்படிதான் இறைவன் நம் கண் முன்னாடி தெரிகிறான். இன்னும் நீங்கள் அதை தெரிகிறான் என்று அப்படியே விட்டு விடாமல் இன்னும் என்ன பண்ணணும், நெருங்கி வர வேண்டும். அப்படி நெருங்கி வந்தால் இலை தெரிகிறது. இலையை உற்று பார்த்தால் என்ன தெரிகிறது, கிளைகள் தெரிகிறது. கிளையை உற்று பார்த்தால் மரம் தெரிகிறது. இதை போலதான் இறைவனுடைய படிநிலையும் தூரே நின்று கொண்டு எனக்கு இறைவன் காட்சி அளித்து விட்டான், இறைவன் எனக்கு காட்சி அளித்து விட்டான் என்று இருந்து விடாதே. இன்னும் பாருங்கள், இன்னும் உற்று பாருங்கள். கிளை தோன்றியதைப் போல இறைவனுடைய நிலைப்பாடும் இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு காட்சி தோன்றக்கூடும். இன்னும் உற்று பார்த்தால் அவனுடைய முழு நிலையையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், வெளியனே வெளியாகிய நாதத்துள்ளே விளங்குகின்ற வாழைப்பெண் ஆதி காப்பே என்று முடிக்கின்றார். அதாவது நமக்கு நோக்கறிய நோக்கே, நுணுத்தறிய நுண்ணுணவே என்று நமக்கு ஞான சம்பந்தர் பெருமான், ஞான சம்பந்தர் என்று கூறிவிட்டு மாணிக்க வாசகர் பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். நோக்கு முதல்ல நீ பார், நோக்கு அந்த அரிய பொருள் உனக்கு காட்சி அளிக்கும். இன்னும் நோக்கினால் அந்த நுணுக்கம் என்பது உங்களுக்கு விளங்கி, நோக்கறிய நோக்கே நுணுத்தறிய நுண்ணுணர்வு. அந்த நுணுக்கத்தை உணர்ந்து தந்தால் மட்டும் போதாது, இன்னும் நெருங்கி சென்றுங்கள். இன்னும் நெருங்கி சென்றால் உங்களுக்கு என்ன தோன்றும்னா அந்த நுண் உணர்வு உங்களால் அனுபவிக்க முடியும். இப்படி விளங்கு நின்ற வாழைப்பெண், அந்த பெண் யார் என்றால் நமக்குள்ளே தோன்றுகின்ற. இன்னும் சொல்லுகிறார் கருவூரார், மற்ற பாடல்களிலெல்லாம் சொல்லும் போது நமக்குள் என்ன தோன்றுகிறது, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொண்டு பாருங்கள். இதுதான் விதத்தை அவன் போல தோன்றுகிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உற்று பாருங்கள். இதை மேலோட்டமாக பார்க்கும் போது நமக்கு இது இரண்டாவதமாக தோன்றும். ஆனால் அடியே அந்த பாடலை அணுகும் போது இன்னும் தோன்றுகிறது, உலகத்துள்ளே ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தில் ஓர் வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சத்தை நீங்கள் உற்று அறிய வேண்டும். அப்படி அந்த வெளிச்சத்தினுடைய
அந்த வெளிச்சம் தோன்றுகிறதே, அந்த வெளிச்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த அடிமட்டம், அதற்கு இன்னும் மூலாதாரமாக இருக்கின்ற அந்த மூலாதாரத்தின் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வாழைப்பெண்ணே என்று குறிப்பிடுகின்றார். அந்த வாழைப்பெண்ணை நீங்கள் கண்டுகொண்டால் எல்லாவற்றையும் கைவரப்பெற்றவர்களாக விளங்கிவிடலாம். இதோடு நான் அந்த கடைசி பாடலுக்கு வந்து விடுகிறேன். நேரத்தின் அருமைகளுக்கும் இதை என்னவெல்லாம் இவர் காப்பிலேயே இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், மற்ற பாடல்களில் அவர் எப்படியெல்லாம் இறைவனை அணுக வேண்டும், அந்த பரம்பொருளை நாம் எப்படி கைவரப்பெற முடியும், அந்த பரம்பொருளை கைவரப்பெறுவதற்கு நாம் என்னென்னலாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் மற்ற பாடல்களில் குறிப்பிடுகின்றார். அந்த கடைசி பாடலில், நிறைவான பாடலில், நமக்கு கிடைத்தவற்றில் நிறைவான பாடலாக இருக்கின்ற தெளிவதற்கு சூட்சம் இது தெளிவாய் பாரு, நான் சொல்லி இருக்கிற அந்த சொல்லி இருக்கிற இத்தனை பாடல்களிலும் நான் என்ன சொல்லி இருக்கிறேன்னா, தெளிவதற்குரிய சூட்சமத்தை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அந்த சூட்சமத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதன் பொருள் என்ன விளக்குகிறதோ அதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது சிவன் இருந்து விளையாடும் தெருவை பால் தெரு. நீங்கள் இன்னொரு இடத்துல சொன்னார்கள், சொன்னே தன்னை மூடிக்கொள்ளுங்கள், மௌனத்தை கைவரப்பெற்றவர்களாக இருங்கள். இன்னும் வலிந்து சொல்லுகிறார், எப்படி இருக்க வேண்டும், மௌனமாக இருந்து கொண்டால் மட்டும் போதுமா, இல்ல செத்து போன பெண எப்படி இருக்குது அப்படியா, அந்த செத்து போன பெணத்துக்கு ஏதாவது உணர்ச்சிகள் உண்டா, இல்லை நாம் தன்னை மூடிக்கொண்டால் என்னெல்லாம் போகணும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுடைய மனம் எதை எதெல்லாம் யோசிக்கிறது, அவர்களுடைய கண் முன்னாடி என்ன, மனக்கண் முன்னாடி என்னவெல்லாம் காட்சி அளிக்கிறது, எதெல்லாம் அந்த மனதை கவர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறது, அது அத்தனையும் போக்குவதற்குரிய வழியை நாம் எங்கு கண்டு தெரிகிறார்னா, கருவுராருடைய நிர்வாகத்தை வழங்கி அவருடைய பாடலிலே அதையெல்லாம் விளக்குவதற்குரிய அந்த முறைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிவனிலிருந்து அப்படிப்பட்ட அந்த முறைகள் கைவரத்தக்கவர்களாக இருந்தால் நாம் உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம் என்று சொன்னார்களே பெரியோர்கள், அதன் போல இந்த உடலுக்குள்ளேயே நாம் ஆன்ம தரிசனத்தை கண்டு தெரியலாம். அப்படி கண்டு தெரிவதற்கு உரிய இடமாக இந்த உடல் அமைந்திருக்கிறது. அந்த உடலை நாம் பெற்றிருக்கிறோம், அவன் விளையாடுகின்ற உள்ளம்தான் இது. எப்படி நாம் இந்த நிலைக்கு வருகிறோமோ அப்போதே நம்மை அண்டி இருக்கின்ற அத்தனையும் மொழி, அத்தனையும் போய்விட்டால் மொழிவதற்கு இந்நூலை விட வேறொன்று இல்லை. அப்படியே சொல்லுகிறேன், ஏன் இந்த நூலை தவிர வேறொரு நூல் இல்லை, நான் அத்தனையும் சொல்லிவிட்டேன். யார் இது, நான் சொல்லல, கருவூரா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், மொழிவதற்கு இந்நூலை விட வேறொரு நூல் இல்லை, அதனால் நீங்கள் என்னுடைய பாடலை முழுவதமாக படித்து உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி உணர்ந்து கொண்டால் முன்னாதி அந்த ஒரு நடுவும் சொன்னேன், நான் எதையெல்லாம் தெரியுமா சொல்லி இருக்க, முடிவுரை மாறி சொல்ற, முன் ஆதியையும் சொன்னேன், அந்தத்தையும் சொன்னேன், அதற்கு இடைப்பட்ட நடுவையும் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பாடல்ல ஆதியையும் பார்க்கலாம், முடிவையும் பார்க்கலாம், இடையில் இடைப்பட்ட நடுவையும் பார்க்கலாம் என்று இவர் சொல்லுகிறார். சுழி அதற்குள் சுழி இருந்த சூட்சமும், சுழி அந்த சுழி நீர் சுழி எல்லாம் பார்த்திருப்பீங்க, தண்ணியை விழுந்ததான் நம்ம தொலைக்காட்சிகள்ல காட்சிப்படுத்தி இருப்பாங்க, தண்ணி போயிட்டே இருக்கும், அங்க பார்த்தா ஒரு சுழி தோன்றும், அந்த சுழியை நீங்கள் உற்று பார்த்தா அதற்குள்ளே ஒரு சுமை தோன்றும். இது போல இவர் சொல்லுகிறார், சுழி அதற்குள் சுழி இருந்த சூட்சமும் கொள்வோம், சொன்னோம் கொள்வோம் இல்ல சொன்னோம், நான் சொல்லிவிட்டேன்பா, என்னெல்லாம் இருக்கு, நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமானால் சூட்சமும் தெரிய வேண்டும், அந்த சூட்சமும் எது என்று அதற்குள் இருக்கின்ற சூட்சத்தையும் நான் சொல்லிவிட்டேன். அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், சொல்லாதவனும் முதற் கருவும் சொன்னோம், இதுவெல்லாம் என்னென்னலாம் உலகத்துல சொல்லி இருக்கிறாங்களோ அத்தனையும் நான் சொல்லிவிட்டேன், அதற்குரிய கருவையும் நான் சொல்லிவிட்டேன். அதை மேலோட்டமாக உருவத்தை மட்டும் நான் காட்டவில்லை, அந்த உருவத்திற்கு எது கரு என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். அந்த கருவோடும் சொன்னோம், ஒளி திறக்கும் உறுதி இந்த உறுதி சொன்னோம், கண்டிப்பாக இதை நீங்கள் கைவரப்பெற்றவர்களாக
இருப்பவராக இருந்தார். என்ன நடக்கும்னா, ஒளி திறக்கும், உங்களுக்கு ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளி தோன்றுவதற்கு உறுதியாக என்னுடைய பாடல் உங்களுக்கு துணை. உறுதி சொன்னோம், உண்மனாய் பார்த்தவர்கள் சித்தராமே. இதை கண்டு தெரிந்தவர்கள் யார் அப்படின்னா, இதை கண்டவர்கள் எல்லோருமே சித்தர்களாக மாறியிருக்கிறார். இதை காணாதவர்கள் சித்தர்களாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய பாடலில் மிகவும் அற்புதமாக இந்த இறைவனுடைய திருப்பேரை எப்படியெல்லாம் எட்ட முடியும் என்பதை இந்த இரண்டு பாடல்களின் மூலம் ஓரளவுக்கு அடியே சிறிய எளிய இந்த இடத்தில் ஓரளவே சென்று கொண்டிருக்கும் எறும்பு போல அடியேனையும் இங்கே அழகு பார்த்திருந்த இந்த அமைப்பு அடியே பணிவுடன் என்னுடைய இந்த சிறிய சிற்றுரையை முடித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி.